ஹே கைஸ் வெல்கம் பேக். இப்போ வந்து பார்ட் டூ வீடியோ இருக்குது. பார்ட் ஒன் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டான்சிட் கீழே இருக்க காலேஜஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறது என்னமோ நிறைய, கிட்டத்தட்ட 50 காலேஜஸ், ஐ திங்க் 40 பிளஸ் காலேஜஸ் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து டான்சிட் கீழே வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் அண்ட் தென் சென்ட் ஜோசப் அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப சுமாரான வேஸ்ட் காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ நீங்கள் சொல்லி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி யாருமே நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இன்றைக்கி சூன் வந்துடும். எஸ்எஸ்என்க்கு ரிவ்யூ போட்டாச்சு ஏற்கனவே சேனலில். ஸோ மற்ற எல்லாமே தயவுசெய்து சீனியர்ஸ்ட்டு ரிவ்யூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸஸில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில், டான்செட் லிஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருக்க காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்ட் டைம் ரெகுலர் எம்பிஏ அண்ட் தென் டூரிசம் இருக்குது. ஸோ ரெகுலர் எம்பிஏ தான் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. டூரிசம் வந்து ரிவ்யூ வந்து சீக்கிரம் வரும், பட் டூரிசம் வந்து அவ்வளோ லைக் வெரி பாப்புலர் கோர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த டூரிசம் ஏரியா கன்சல்டன்சி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். டூரிசம் கோர்ஸ்க்கு அவ்வளோ காம்படிஷன் கிடையாது. பட் அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சிஇஜி ரெகுலர் எம்பிஏக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது. பிகாஸ் ரொம்ப கம்மி ஃபீல வந்து ஒரு எம்பிஏ பண்ண முடியும் சென்னையில் அப்படின்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரெண்டு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் கிடச்சிருக்கு. ஸோ அது வேர்த்தான காலேஜ் தான் அது. பட் வந்து எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும். நெக்ஸ்ட் வந்து எஸ்எஸ்என் வச்சிருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டி பெஸ்ட்டா, எஸ்எஸ்என் பெஸ்ட்டா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பெஸ்ட்டா? இது மூணு தான் எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 75% பிளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 25% எப்படி இருந்தாலும் லெஃப்ட் அவுட் ஆவாங்க. நெக்ஸ்ட் எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கம்பல்சரி. ஸோ மார்க்கெட்டிங் பிடிக்காதவங்களுக்கு எஸ்எஸ்என் வந்து இட்ஸ் நாட் சாய்ஸ், ஐ வுட் ரெக்கமெண்ட். ஸோ மார்க்கெட்டிங் பிடிக்காதவங்க அண்ணா யூனிவர்சிட்டி போங்க, மார்க்கெட்டிங் ஓகேனா எஸ்எஸ்என் போங்க. அண்ட் எஸ்எஸ்என் ஃபீ இஸ் நாட் பேட் கம்பேர்ட் டு கோயம்புத்தூர் காலேஜஸ். 5 to 6 மேக்ஸிமம் ஆகும், அது தவிர்த்து ஆகாது. ஸோ ஃபைவ் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என் இது ரெண்டுதில் எது சூஸ் பண்ணுறதுன்றது கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். ரெண்டுமே டியூவல் ஸ்பெஷலைசேஷன் இருக்க கோர்சஸ் தான். ஸோ இதில் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், உங்கள் லொக்கேஷன் ப்ரிஃபரன்சஸ், இந்த மாதிரி ஹாஸ்டல் ப்ரிஃபரன்சஸ் இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து இது ரெண்டுத்தில் எது ஃபஸ்ட்டு போடணும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வீடியோ நடுவில் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி எந்த காலேஜஸ்னால் என்ஐஆர்எஃப் வாங்கியிருக்கோம், உங்களோட பிஜியோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து 2017, 18, 19 டேட்டா. ஸோ இப்போ அப்ளிகபிள் இருக்காது, இது வந்து நம்ம என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேருந்து நம்ம எடுத்திருக்க டேட்டா அது. ஸோ இது அஃபிஷியலான டேட்டா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு 17 வந்து 5,70,000 வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் 2018 வந்து 4,12,000 ருபீஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 5,80,000 வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ நல்லா நல்ல ஒரு பேக்கேஜில் தான் எல்லோரும் போயிருக்காங்க. பட் அகெயின் சொன்ன மாதிரி 75% வரையும் தான் நம்மளுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்க தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்காமல் வேணாமன்ற டிசிஷன் இட்ஸ் அப் டு யூ. ரெண்டாவது காலேஜ் வந்து நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் வச்சுருக்கோம். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது அது ஒரு ரெசிடென்ஷியல் காலேஜ். ஸோ காலேஜுக்கு வாசலில் வீடு இருந்தாலும் காலேஜில் தான் தங்கி படிக்கணும். பட் சென்னையில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் டவுட் அது எஸ்எஸ்என் தான் சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்ஜினியரிங் காலேஜ் வந்து என்ஐஆர்எஃப்ல டிஸ்கவுண்டாக இருக்குது, அது நம்ம பிஜி டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4,14,000 கொடுத்துருக்காங்க, 4,40,000 அண்ட் தென் கம்மிங் இயர் வந்து 4,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் 17, 18, 19 டேட்டா. ஸோ இனிமேல் நான் லிஸ்ட்டாக சொல்லிடுவேன், எந்த இயர்னு ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் அந்த ட்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுறக்காக தான் அதை சொல்கிறோம். ஸோ எஸ்எஸ்என் வந்து கன்ஃபார்மாக சென்னையில் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த வந்து காலேஜ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் வச்சிருக்க காலேஜ் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காதவங்க தேடி போகிற ஒரு காலேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணின்னு கண்டிப்பாக சொல்லலாம், எக்ஸ்போஜர் நல்லாயிருக்கும். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அகெயின் அதுதான் குவெஸ்சன் மார்க். லைக் ஒரு 50 to 70% நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அங்கே ஒரு வேலையை வாங்கிடலாம். இல்லை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்குறது அங்கே கஷ்டம், அதுதான் விஷயம். அங்கே படிக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த வாட்டி சர்ப்ரைசிங்லி இது வந்து ஓவரால் நம்மளுக்கு ஓவரால் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஓவராலில் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா, பாரதியார் யூனிவர்சிட்டினா வந்திருக்கு. ஸோ அந்த ஓவராலில் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சேலரி கிடச்சிருக்குன்னு அகெயின் 2017 டேட்டா எடுத்ததுக்கு அவங்க வந்து 1,70,000 ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2,87,000, அடுத்தது வந்து 3,00,000 வந்து போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உள்ள டேட்டா என்ன, ஸோ 3 to 4 lakhsன்றது ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா படித்த காலேஜ் எடுத்ததோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையவே இருக்குது.
ஸோ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் தவிர்த்து இங்கே எல்லாமே காலேஜில் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் உங்கள் காலேஜ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து நிறையவே சீட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து செல்ஃப் ஃபினான்சிங் எய்டட் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் நீங்கள் ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 10K வர ஃபீ வேரியேஷன் இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டுத்துக்குமே. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். அடுத்தபடியாக நம்ம லிஸ்ட்டில் வச்சுருக்க காலேஜ் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்லணும்னா, முன்ன மாதிரி இல்லைனாலும் சென்னையில் ஒன் ஆஃப் த ஸ்டிக் காலேஜஸ் அதுதான். ஸோ கண்டிப்பாக பி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வச்சுருக்காங்க, பிஜி வேறு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பிஜி கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், பிகாஸ் சொல்லாமல் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லாமல் இருக்க காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ரெண்டுமே என்ஐஆர்எஃப்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ சாயாம் இன்ஜினியரிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு என்ஐஆர்எஃப் படி எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னா 370,000, 370,000, 385,000 வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட பிளேஸ்மெண்ட் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்ள காலேஜ் வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட். ஸோ அதுவும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வாங்கியிருக்கு. ஸோ அவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3 வருஷமே 3 lakhs தான் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த காலேஜ் லிஸ்ட்டை வந்து நீங்கள் இதை ஓகேனா நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். ஸோ நிறைய ஏற்கனவே மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா காலேஜஸும் போட்டுக்கோங்க இது தவிர்த்து. அடுத்து ஒரு பி ஸ்கூல் நாட் சோ ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் அகெயின் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களோட லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 3,10,000, 3,50,000, நெக்ஸ்ட் வந்து 4 lakh வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து பூந்தமல்லி அந்த அந்த சைட் தாண்டி போனோடனே அந்த காலேஜ் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ அதுவும் நீங்கள் கன்ஃபார்மாக சென்னையில் மட்டுமே படிக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். அடுத்தபடியாக வச்சுருக்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து என்ஆர்எஃப் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி நான் மேஜராக எல்லாமே இன்ஜினியரிங் என்ஐஆர்எஃப் வாங்கியிருக்கிறது தான் நான் வந்து மேனேஜ்மெண்ட்க்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்படி பார்க்க போது ஸோ ஒரு ஒரு காலேஜில் வந்து இன்ஜினியரிங் நல்லா பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறவங்க கண்டிப்பாக பிஜியும் விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க என்ஐஆர்எஃப் டேட்டா பார்க்க போதும் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க வந்து 4,50,000 3 இயருக்கும் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் அ நைஸ் பேக்கேஜ் ஃபார் சென்னை காலேஜ். அதுவும் Tier 2 காலேஜுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல பேக்கேஜ் தான். அடுத்தபடியாக வர காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து அந்த JPR குரூப் ஆஃப் காலேஜஸில் ஒன்று. பல சென்ட் ஜோசப் இருக்குது, திருச்சியில், பெங்களூரில், சென்னையிலே 2-3 காலேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் அது கோட் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து அவங்க JPR இன்ஸ்டியூட்ஸ்ன்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த காலேஜ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணும். ஸோ அவங்க வந்து NIRF ரேங்கிங் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த காலேஜ் போட்டிருக்கேன். ஸோ இந்த காலேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் 3,83,000, நெக்ஸ்ட் வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் என்ஐஆர்எஃப் ரேங்க் காலேஜ். ஸோ JPR இன்ஸ்டியூட்ஸ்க்குள்ளே போக நீங்கள் ரெடி அப்படின்னா ஓரளவு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இது சாயிரம் மாதிரி தான், கண்டிப்பாக ஓரளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். ஈவன் பிஜி கூட ஐ திங்க் ஹாஸ்டல் கூட மொபைல் அலவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அது நீங்கள் என்னென்னு காலேஜில் ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு நீங்கள் சேர்ந்துக்கோங்க. ஸோ மொபைல் யூசேஜ்னால் இல்லாமல் நிறைய பேர் இருக்க முடியாது. ஐ திங்க் மேபி ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால அவங்க அலோவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோ அலவுட் கிடையாது கேம்பஸ்க்குள்ளே யூஸ் பண்ண. ஸோ அது மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஐ எம் நாட் ஷுர். பட் சென்னைக்குள்ளே கண்டிப்பாக இது ஒரு top 10 காலேஜ் தான், அந்த டவுட் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி காலேஜ். ஸோ SRM காலேஜஸில் SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஈஸ்வரி, வள்ளியம்மை இருக்குது. ஸோ நிறைய பேர் ஈஸ்வரி காலேஜ் தான் நல்லா இருக்குன்றாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்கும் மாற்றி மாற்றி மூணு பேருமே ஒரே கேம்பஸஸ் தான் அட்டன் பண்ணிப்பாங்க. அண்ட் இங்கே வந்து யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் மல்டிபிள் பிளேஸ்மெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்வரி நிறைய பேர் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அங்கே வந்து NIRF ரேங்கிங் படி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் டேட்டா பார்த்தா 4,18,000, நெக்ஸ்ட்டு 3,50,000, 3 lakh. ஸோ அவங்க வந்து ட்ரெண்ட் வச்சு பார்த்தா ஆக்சுவலாக 4 lakhலேருந்து 3 lakh வர குறைஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் NIRFல ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஈஸ்வரி காலேஜை வந்து எடுக்கலாம். ஸோ ஈஸ்வரி, வள்ளியம்மை, SRM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த ஆர்டர் எனக்கு தோணுச்சு. பட் நீங்கள் வந்து இன்னொரு சீனியர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா அது வந்து பெஸ்ட்டு. அடுத்தபடியாக வர காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ பனிமலருக்கு வந்து NIRF ரேங்கிங்ஸ் கிடையாது. பட் இன்ஜினியரிங்கில் ஓரளவு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்து கொண்டு இருந்த காலேஜ்னு சொல்லலாம். பட் இப்போ ரீசன்ட் 2 இயர்ஸாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் பல்க் ரெக்ரூட்டர்ஸ் வந்து 1-2 ரெக்ரூட்டர்ஸ் ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து
பட் கேம்பஸ் இல்லாமல் கிடையாது, இருக்குது. அண்ட் என்னோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. காலேஜ்குள்ளே ஃபோன்ஸ் அலவுட் கிடையாது, கிளாஸ்குள்ளே ஃபோன்ஸ் அலவுட் கிடையாது, ஹாஸ்டலில் ஃபோன்ஸ் அலவுட் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்கள் செய்யலாம். ஸோ உங்கள் ரேங்க் அதிகமாக இருக்க போது இந்த காலேஜ் உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. ரேங்க் கம்மியாக இருக்கவங்க வேணால் இந்த காலேஜ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஐ திங்க் 3-4 lakhs பேக்கேஜ் கண்டிப்பாக இந்த காலேஜும் தராங்க. அகைன் அடுத்தபடியாக வர காலேஜ் இன்னொரு ஜேபிஆர் இன்ஸ்டியூட்டோட காலேஜ் தான். ஸோ இது வந்து ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஜேபிஆர் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ரெண்டுத்துலேயும் எம்பிஏ வச்சிருக்காங்க. ஸோ ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ஐஆர்எஃப்னா இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வர மோஸ்ட் காலேஜஸ்க்கு என்ஐஆர்எஃப் இருக்காது. ஸோ ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் அகைன் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஓரளவு இருக்கும் ஜேபிஆர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு 50-80% பிளேஸ்மெண்ட்ஸ் நம்பி 3-4 lakhs அந்த ரேஞ்சில் நம்பி நீங்கள் வந்து சேரலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இங்கேயும் நம்ம எஸ்ஆர்எம்மோட பூல் கேம்பஸ் வந்து ட்ரைவ்ஸ் நிறையா நடக்கும். ஸோ நீங்கள் அங்கே நம்பி சேரலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரொம்ப ஃபியூ தான் நான் ஆட் பண்ணியிருப்பேனே லிஸ்ட்டில். ஸோ எஸ்ஆர்எம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிஜி, இது தவிர்த்து பெருசாக எதுவுமே ஆட் ஆயிருக்காது லிஸ்ட்லேயே. எம்ஓபி அப்படி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து வள்ளியம்மை. ஸோ வள்ளியம்மை ஏற்கனவே சொன்ன ரிவ்யூஸாக திரும்ப ரிப்பீட் பண்ணல நான். அடுத்து வந்து குருநானக். குருநானக் பற்றி எனக்கு ரிவ்யூ வந்து ஷோராக தெரில, பட் நிறைய பேர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது டிஜி வைஷ்ணவ். அரும்பாக்கம் அண்ட் அண்ணா நகர் ஏரியாவுக்கு நடுவில் இருக்குது. ஸோ சிட்டிக்கு நடுவில் உள்ள காலேஜ், ஸ்ட்ரிக்ட் இல்லாத காலேஜ், சுத்தமாக ரூல்ஸ் இல்லாத காலேஜ். ஓரளவு லைக் ஆர்ட்ஸ் காலேஜ் படித்த மாதிரி, ஆர்ட்ஸ் காலேஜ் போய் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், படித்த மாதிரியும் இருக்கும். ஓரளவு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக டிஜி வைஷ்ணவ் கண்டிப்பாக எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இன்ஜினியரிங்க்கு ஐடிசிஎஸ்க்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு பிஜிக்கு ஐடியா கிடையாது, பட் சென்னையில் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல ரேங்க் இருக்கனால கண்டிப்பாக மீனாட்சி போடணும். அண்ட் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ்க்காகவே இன்னொரு விஷயம், மீனாட்சி நிறைய பேர் எடுப்பாங்க பிகாஸ் அது சிட்டி சென்டரில் தான் இருக்குது அவங்களோட எல்லா காலேஜஸும். அடுத்தது வந்து மியாசி காலேஜ். ஸோ மியாசி காலேஜ் பற்றியும் நம்மளுக்கு ரிவ்யூ கிடைக்கல. ஸோ உங்கள் சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணி போட்டுக்கோங்க, பட் கன்ஃபார்மாக நல்ல காலேஜ் தான். அடுத்து வந்து எம்ஓபி வைஷ்ணவ் வந்து உமன்ஸ் காலேஜ். ஸோ விமன் மட்டும் கொடுங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட் சாய்ஸஸ்லேயே கொடுத்துருப்பாங்க விமன்ஸ் காலேஜ்னு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் வெப்சைட்டில் கேட்டுக்கோங்க. அடுத்தது அகைன் ஜேபிஆர் இன்ஸ்டியூஷன். ஸோ ஏன் அது மேலே வைக்காமல் கீழே வச்சிருக்கேன்னா, எப்போதுமே நம்ம சொல்லுவோம்ல இன்ஜினியரிங்கோட இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும், அதுதான் கொஞ்சம் காலேஜ் தள்ளி நான் அது லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதுவும் லைட்டாக ஓரளவு ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது வேலம்மாள் ஸ்கூல் லெவலுக்கு, பட் பனிமலர் சாயரம் லெவலுக்குனா கிடையாது, ஓரளவு மீடியமான ஸ்ட்ரிக்டான காலேஜ் இது. ஸோ இதுவும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே இருக்குது. அடுத்தது வந்து வேல்டெக் காலேஜ். ஸோ வேல்டெக் ஹைடெக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நான் வந்து தேடி பார்க்க போது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வேல்டெக்னு இருந்தது. ஒரு நிமிஷம் வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் தான் நான் தேடி பார்க்கும்போது வேல்டெக்கில் நிறைய கேம்பஸஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ஏதாவது எக்ஸாம் எழுத நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 3-4 blocks ஒரே காலேஜ், லைக் 3-4 blocks இந்த சென்ஸ் அந்த 3-4 நாலு காலேஜாக இருக்கும். அந்த 4 colleges ஒரே கேம்பஸில் வச்சுருப்பாங்க. ஸோ பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேல்டெக், வெறும் வேல்டெக் டாக்டர் சகுந்தலா அந்த மாதிரி ஃபுல் நேம் வரும்ல ஒரு காலேஜ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு பெஸ்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டான்செட் கீழே கிடையாது. அவங்க வேல்டெக் ஹைடெக் தான் வந்து டான்செட் கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ஐஆர்எஃப் கிடையாது. ஆனால் வேல்டெக் டாக்டர் சகுந்தலான்னு வர காலேஜ்க்கு வந்து என்ஐஆர்எஃப்லாம் ரேங்கிங் இருக்குது. ஸோ நான் அது வந்து அந்த காலேஜ் அதர்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு வரப்போது அதோட ஆவரேஜ் சேலரி சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ஐஆர்எஃப்னால் இல்லாதனால ஓரளவு மீடியம் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இதில் கன்ஃபார்மாக அவங்களோட சேர்த்து தான் போக விடுவாங்க, பட் வி கான் டேக் சான்சஸ். ஸோ நான் அது லிஸ்ட்டில் கீழே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து தனலக்ஷ்மி காலேஜ். ஸோ தனலக்ஷ்மி காலேஜ் பற்றியும் பெருசாக ஒப்பீனியன் கிடையாது. ஸோ கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எழுத வந்து விசிட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி எனக்கு அதோட இன்ஃப்ரா ஓகேவாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி ஐடியா கிடையாது. பட் ஓரளவு சென்னையில் அதிக பேர் எடுக்கிறனால லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து முகமது சாத்திக் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காலேஜ் பற்றி ரிவ்யூ கிடையாது. ஸோ கீழே போக போக ஐடியா இல்லாத காலேஜஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கம்மியாகிட்டே போகிற காலேஜஸ் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது இந்த காலேஜஸ் பற்றி எதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து அப்பல்லோ காலேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் எதுவுமே பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலை. இது வந்து உங்களுக்கு ரேங்க் 2000-3000 வர நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த இத்தனை காலேஜஸ் லிஸ்ட் அவுன் பண்ண வேண்டியதாக ஒரு சிச்சுவேஷன். அடுத்தது வந்து மிஸ்ரிமால். இது வந்து ப்ரொனவுன்சேஷன் கரெக்டானு தெரில. ஸோ இந்த காலேஜ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து கற்பக விநாயகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் நட்டேஷன். நட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா அண்ணா நகரில், வெஸ்ட் ஆஃப் அண்ணா நகரில் இருக்குது.
ஸோ லைக் ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்கட்டும், ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது. இந்த இந்த காலேஜ் பற்றி எனக்கு ரிவ்யூ தெரிலனாலும் நான் அது விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து டிப்ளமோ அண்ட் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கே. எம்பிஏ எப்படின்னு எனக்கு தெரியல, எம்பிஏ நிறைய பேர் சூட்ஸோட தான் வருவாங்க ஐ திங்க், ஃபுல் டைம் அவங்களுக்கு சூட்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து லைக் அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஸோ ஐ திங்க் 6 months to 1 year கோர்ஸ். ஸோ அது அந்த கோர்ஸ்க்காக நிறைய பேர் நட்டேஷனில் வந்து சேருவாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க ஒரு காலேஜ். ஸோ அது அவேர்னஸ்க்காக அதை நான் டான்சரில் இருக்கிறதே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதில் இருக்க சீனியர்ஸ் யாராவது கிடச்சதுன்னா நீங்கள் ரிவ்யூ கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் நட்டேஷனில் வந்து பெங்களூரில் ஐ திங்க் ஒரு 1 year ட்ரைனிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் 1 year ஐ திங்க் 1 month ட்ரைனிங் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபார் சம் சார்ட் ஆஃப் அந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் போடுவாங்க. அடுத்தது வந்து லாயலா இன்ஸ்டியூட். ஸோ லாயலா இன்ஸ்டியூட் டு லீவாவும் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அது வேற இது வேற, அதுக்கு தான் என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இருக்குது, இதுக்கு கிடையாது. இது நார்மலான ஓரளவு நார்மலான காலேஜ், கீழே போட்டிருக்க போதே உங்களுக்கு தெரிய வேணாமா? அடுத்தது வந்து எஸ்ஏ இன்ஜினியர். எஸ்ஏ இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங்லேயே ஓரளவு ஆவரேஜான காலேஜ் தான். ஸோ எம்பிஏக்கும் அதே தான். ஜெயா இன்ஸ்டியூட் அப்படி தான், ரொம்பலாம் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்க காலேஜ் கிடையாது, ஓரளவு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் டூரிசம் போட்டிருக்கேன். ஸோ டூரிசம் பற்றி முடிஞ்சால் நான் ரிவ்யூ தரேன், இல்லைனா அதை விட்டுருங்க. அடுத்து வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் இருந்தது. லார்டு வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரன் பல காலேஜஸ் நான் வந்து இந்த லிஸ்ட்டில் பார்த்தேன். ஸோ இந்த காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்விசிஇ கிடையாது. பிஎஸ்விசிஇ தான் என்ஐஆர்எஃப் வாங்கி ரேங்க் இருக்க Tier 1 காலேஜ் இன் சென்னை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ்விசிஇயில் எம்பிஏ கிடையாது. இதை நான் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த காலேஜில் 1 lakh to 2 lakh per annum தான் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்விசிஇன்னு நினச்சிட்டு இதை எடுப்பாங்க, அதுக்காக தான் முக்கியமாக அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ 1 lakh 2 lakh பேக்கேஜ் தேடுறவங்க நீங்கள் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எடுக்கலாம். ஸோ இது எஸ்விசிஇ கிடையாது, த எஸ்விசிஇ கிடையாது, எஸ்விசிஇடியா அந்த காலேஜ் பேர். ஸோ இதோட டான்செட்டில் வர காலேஜஸ் லிஸ்ட் ஓவர். சரி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்எஸ்என், அதிகபட்சம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அப்புறம் என்ஐஆர்எஃப் வாங்கி நான் கொடுத்துருக்க சில காலேஜஸ் இதுக்குள்ளே மேக்ஸிமம் லிஸ்ட்டில் போட பாருங்கள். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் மற்ற காலேஜஸ் போடவே போடாதீங்க. சரி, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, நான் வாங்கியிருக்க ரேங்க் கிடைக்காது அப்படின்னா